பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் போல் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் பதவி நாற்காலியை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறார் என காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி விமர்சித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காந்தி நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. பின்னர் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், இந்தியா கூட்டணி உடைந்துவிட்டதாக அதிமுகவினர் கூறி வருவதாகவும், ஆனால் அதிமுக தான் யார் தலைமை ஏற்பது என்பதில் சண்டை போட்டுக் கொண்டு உள்ளதாகவும் சாடினார். புதுச்சேரி அதிமுக உண்மையில் பாஜகவையும் ரங்கசாமியையும் எதிர்க்கிறார்களா அல்லது பி டீமாக செயல்படுகிறார்களா என தெரியவில்லை எனவும் வைத்திலிங்கம் விமர்சித்து பேசினார். நம்முடைய அதிமுக தலைமை உண்மையா பிஜேபியை எதிர்க்கிறாங்களா இல்லையா, அவருடைய நிலைப்பாடு என்ன, ரங்கசாமியை எதிர்க்கிறாங்களா, ரங்கசாமிக்கு பி டீமா இருக்கிறாங்களா, ரங்கசாமி சொல்றதை செய்யறதுக்கு இருக்காங்களா இல்ல பிஜேபி சொல்றதை செய்யறதுக்கு இருக்காங்களான்றதுதான் கேள்வி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வெளியில வந்துட்டு நான் வந்து ரங்கசாமிய பேச மாட்டேன், பிஜேபிய பேச மாட்டேன், கவர்னர் தான் பேசுவேன்னு சொல்லுவான். எப்படி நிதிஷ்குமார் வந்து அந்த நாக்காளியை பிடிச்சுன்னு தொங்குறாரோ அதுக்கு மேல நம்ம அண்ணன் தொங்கிக்கினே இருக்கிறாரு, கீழே இறங்கவே மாட்டார். இதுதான் அவருடைய நிலைப்பாடு.